ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மீடியா. நான் வெற்றி. இதை விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஃபெரன் ஓஎஸ் ஜூலை ஸ்டாப் ஃபெரன் ஓஎஸ் ஜூலை ஸ்னாப்ஷாட்டை இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபெரன் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ரிலீஸ் இந்த மாதம் ஜூலை ஸ்னாப்ஷாட், அதாவது ரிலீஸ் பண்ணி ஒரு 2-3 டேஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபெரன் ஓஎஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன், சரிங்களா? இதுதான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபெரன் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு லினக்ஸ் கர்னல் பேஸ்ட் ஓஎஸ் லைக் பார்த்தீங்கன்னா உபுண்டு லினக்ஸ் மின்ட் மாதிரி, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லினக்ஸ் ஓஎஸ் தான். உபுண்டு பேஸ்ட் ஓஎஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து நிறைய பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஃபெரன் ஓஎஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபெரன் ஓஎஸை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிக்கிங்க, எனி ப்ரௌசர். ஸோ ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ ப்ரௌசரில் வந்து ஸோ கூகுள் சர்ச் போயிடுங்க. கூகுள் சர்ச்சில் ஃபெரன் ஓஎஸ்ன்னு கொடுங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்கு, ஃபெரன் ஓஎஸ். இங்கே வர பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கிங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஃபெரன் ஓஎஸோட அஃபிஷியல் சைட்டு. ஸோ கிளியே எங்கேயே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, லேட்டஸ்ட் ஸ்னாப்ஷாட் July 2021. ஓகேங்களா? ஸோ லேட்டஸ்ட் ஸ்னாப் சாட் இது. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கெட் ஃபெரன் ஓஎஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் போட்டிருக்காங்க, 1 or 2 GB போட்டிருக்காங்க, 4 GB ரெக்கமெண்ட் ரிசோர்ஸ் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ 4 GB ரேம் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ரிசொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1024x768 ரிசொல்யூஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், பாருங்கள். டவுன்லோடு ஃபெரன் ஓஎஸ் 2.5 GB சைஸு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும், நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெரன் ஓஎஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபெரன் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபெரன் ஓஎஸை பூட்டபிள் யூஎஸ்பியை மாற்றணும். அதுக்கு ரூஃபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டூல் வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா ரூஃபஸும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரூஃபஸோட ஷைட்டு, இதான் பார்த்தீங்கன்னா ரூஃபஸோட அஃபிஷியல் சைட்டு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரூஃபஸோட இன்டர்ஃபேஸ், இப்படி தான் இருக்கும். ஸோ டிவைஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் இன்ஸ்டாலேஷன், அதாவது சாரி, உங்கள் பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா டிவைஸ் கீழே உங்களோட பென்ட்ரைவ் காட்டிடும். பூட் செலெக்ஷன் செலக்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சுட்டு ஃபெரன் ஓஎஸை செலக்ட் கொடுத்துட்டிங்கன்னா செலக்ட் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஸ்கீம் எம்பிஆரில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பென்ட்ரைவரில் ஓஎஸ் வந்து ஃபெரன் ஓஎஸ் வந்து பூட்டபிள் யூஎஸ்பியாக மாறிடும். மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட பிசியை வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டம் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டேன். என்னோடய பூட் மெனு பார்த்தீங்கன்னா F7. ஸோ நான் F7 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் சேன் டிஸ்க்னு இருக்குது, பாருங்கள். அதுதான் என்னோடய பென் ட்ரைவ், அதுதான் நான் பார்த்தீங்கன்னா ஃபெரன் ஓஎஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் கொடுத்து நான் என்டர் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபெரன் ஓஎஸ் லோட் ஆகுது, ஃபெரன் ஓஎஸ் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபெரன் ஓஎஸ் வந்து டிஸ்க்கை வந்து செக் பண்ணிகிட்ருக்கு. இது 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நோ எரர் ஃபவுண்டுன்னு வரணும். சப்போஸ் ஏதாவது எரர் ஃபவுண்டு ஏதாவது வந்துச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணாதீங்க. நம்ம லினக்ஸ் மின்ட்லேயே கூட இந்த ஆப்ஷன் இல்லை, பட் ஆனால் நம்ம இதில் வந்து ஃபெரன் ஓஎஸில் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, பரவாயில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா எரர் நோ எரர் ஃபவுண்டுன்னு வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபெரன் ஓஎஸ் வந்து டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. ஸோ வெல்கம் டு ஃபெரன் ஓஎஸ் வந்திருக்கு, பாருங்கள். இதில் வந்து டூர் வந்து ஸ்கிப் கொடுத்துடலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபெரன் ஓஎஸோட டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபெரன் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஃபெரன் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு ஐக்கான் இருக்குது. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் விண்டோ வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காட்டியிருக்கு, ரெண்டு எரர் காட்டியிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா த சிஸ்டம் இஸ் நாட் பிளக்கட் இன்டூ ஏ பவர் சோர்ஸ்ன்னு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க, நான் ஆஃப்லைனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், நீங்களும் ஆஃப்லைனில் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் யுனைடெட் கிங்டமில் இருக்குது, யூகேயில் இருக்குது. ஸோ பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும், பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் கூட கொடுத்துருங்க, அது உங்களோட சாய்ஸ். நான் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் அலாங் சைடு கொடுத்துட்டிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டியிருக்கு. இன்ஸ்டாலேஷன் அலாங் சைடு கொடுத்துட்டிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் விண்டோஸ் 10 அது மாதிரி ஏதாவது ஓஎஸ் வச்சுன்னா டியூலெஸ்ஸாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பார்ட்டிஷன் கொடுத்துட்டிங்கன்னா இருக்கிற ஏற்கனவே லினக்ஸ் ஓஎஸ் இருந்தால் அதிலே ரீப்ளேஸ்னாக இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ நம்ம மேனுவலில் கொடுத்துடலாம், ஏன்னா வந்து மேனுவல் பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக மேனுவல் பார்ட்டிஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹார்ட் டிஸ்கில் மூணு பார்ட்டிஷன் காட்டியிருக்கு. ஸோ கிளிக் பண்ணி நான் பார்ட்டிஷனை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். இங்கே டெலிட் ஐக்கான் இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணி அப்படியே டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நான் டெலிட் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 110.4 GB காட்டியிருக்கு. இதுதான் என்னோடய ஃபுல் ஹார்ட் டிஸ்கோட ஸ்பேஸு. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ஐக்கான் கொடுத்துருங்க. க்ரியேட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சைஸில் எனி சைஸை கொடுத்துருங்க. இது வந்து 110.4 GBன்றதுனால அப்ராக்சிமேட்டாக தோராயமாட்டாக ஒரு 50,000 MB கொடுத்துட்றேன் நான். கொடுத்துட்டு பார்ட்டிஷன் டைப் ப்ரைமரியாக இருக்கட்டும், ஃபைல் சிஸ்டம் EXT4 இருக்கட்டும். மவுண்ட் பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் கொடுத்துட்றேன். ஸ்லாஷ் எதுக்காகுதுன்னா இதுதான் நம்ம ரூட் பார்ட்டிஷன். கீழே ஃப்ளாகில் பூட் கொடுத்துடலாம், அதே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ரூட்டும் கொடுத்துருங்க. ஃப்ளாகில் மட்டும் ரூட்டும் பூட்டும் எனபிள் கொடுத்துருங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ க்ரியேட் பண்ணியிருக்க பார்ட்டிஷன் பார்த்திங்கன்னா ரூட் பார்ட்டிஷன், நம்ம விண்டோஸில் சொல்லக்கூடிய சி ட்ரைவ்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு பிரிச்சிருக்குது, அப்படியே ஓகே கொடுத்துட்றேன். அகைன் ஃப்ரீ ஸ்பேஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ க்ரியேட் ஐக்கானில் ரெண்டாவது நம்ம பிரிக்க வேண்டிய பார்ட்டிஷன் ஸ்வாப் பார்ட்டிஷன், அதாவது அடிஷ்னல் ரேம் மெமரின்னு சொல்லலாம், ஸ்வாப் ஏரியான்னு கூட சொல்லலாம். அதுக்கு நான் ஒரு 4100 MB கொடுத்துட்றேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 GB இருக்கும். ஃபைல் சிஸ்டம்மை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சில லினக்ஸ் ஸ்வாப் இருக்கும், லினக்ஸ் ஸ்வாப்பை கொடுத்துட்டு நம்ம வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே ஓகே கொடுத்துடலாம். கீழே ஃப்ரீ ஸ்பேஸை கிளிக் பண்ணிவிடுங்க. அகைன் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ஐக்கானை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம பிரிக்க வேண்டிய பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா ஹோம் பார்ட்டிஷன். ஹோம் பார்ட்டிஷன் எதுக்காகனா நம்ம விண்டோஸில் சொல்லக்கூடிய டி ட்ரைன் கூட சொல்லலாம். ஹோம் பார்ட்டிஷன் தான் நம்ம அடிஷ்னலாக சேவ் பண்ணுற டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் ஹோம் பார்ட்டிஷனில் தான் இருக்கும். சரி, நான் ஓபிடின்னு கொடுத்துட்டேன், ஹோம் பார்ட்டிஷன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே ஓகே கொடுத்துருங்க. பார்த்திங்கன்னா நம்ம மூணு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். ஒன்று வந்து ரூட் பார்ட்டிஷன், ரெண்டாவது ஸ்வாப், மூணாவது ஹோம் பார்ட்டிஷன். க்ரியேட் பண்ணிவிட்டு மாஸ்டர் பூட் ரெக்கார்டில் என்னோடய ஹார்ட் டிஸ்க் செலக்ட் ஆயிருக்கு, என்னோடய ஹார்ட் டிஸ்க் இட்டாச்சி ஹார்ட் டிஸ்க் செலக்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா. அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் சம்மரி மாதிரி தான், நம்ம என்னென்ன செட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு கீபோர்ட் கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணது எல்லாமே காட்டியிருக்கோம். அப்படியே இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இங்கே இன்ஸ்டால் நோ கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இது இன்ஸ்டால் ஆகி முடிகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கும், அதனால நான் வீடியோவை ஃபாஸ்ட்டாக பாஸ்
ஸோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஆல் டன்னு வந்துருச்சு பாருங்கள். ஸோ ரீஸ்டார்ட் நோல எலம்பிள் இருக்குது, ஸோ அப்படியே இருக்கட்டும். இப்போ ரீஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ரீஸ்டார்ட் நோ கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது, சிஸ்டம் வந்து ஃபுல்லாக ஷட் டவுன் ஆனதுக்கப்புறம் உங்களோட பென்ட்ரைவ் இன்ஸ்டாலேஷன் மீடியா பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே இப்போயே பாருங்கள், ப்ளீஸ் ரிமூவ் த இன்ஸ்டாலேஷன் மீடியா தென் ப்ரெஸ் சென்டர்னு கேட்குது. ஸோ நீங்கள் பென்ட்ரைவில் பூட் பண்ணிங்கன்னா பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, எதுவும் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே பூட் ஆகி ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ வெல்கம் டு ஃபெரனோயஸ் செட்டப்ன்றிருக்கு. இது ஒரு செட்டப்பு, இது பார்த்தீங்கன்னா கீபோர்ட் லேவிட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் இருக்குது. அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நம்ம லொக்கேஷன் செட் பண்ணணும், எதுக்காகனா டைம் சோனுக்காக. மேப்பில் வந்து இந்தியாவை கொடுத்துட்டிங்கன்னா கொல்கத்தான்னு வந்துடும். அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன், இங்கே பார்த்தீங்கன்னா லேவுட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இந்தியா வித் ருபீஸில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யுவர் நேம் கொடுத்துருங்க. நான் என்னோடய சேனல் நேம் கொடுத்துட்றேன், மேக் மீடியான்னு என்னோடய சேனல் நேம் கொடுத்துட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் ஏ பாஸ்வேர்டில் எனி திங் கொடுத்துருங்க. நான் ஒரு 4-digit பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். அதே ரிப்பீட் பாஸ்வேர்டில் அதே 4-digit பாஸ்வேர்டு சேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு செட்டப் கொடுத்துடலாம். ஸோ இது செட்டப் ஆகி முடிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா செட்டப் ஃபினிஷன் வந்துருச்சு, அதாவது சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ரீஸ்டார்ட் ஆகிறது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஃபெரன் ஐஸ்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா லாகின் விண்டோ வந்துருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டு செட்டப் பண்ணிவிட்டு லாகின் விண்டோ வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நம்ம வந்து செட்டப் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போது வந்து லாகின் விண்டோ லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம். நான் ஒரு 4-digit பாஸ்வேர்டு கொடுத்தேன், கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, வெல்கம் நோட் வந்துருச்சு, வெல்கம் டு ஃபெரனோயிஸ் வந்துருச்சு. ஸோ ஸ்டூரில் வந்து ஸ்கிப் கொடுத்துடலாம், அப்படின்னா ஸ்டார்ட் டூர் கூட கொடுக்கலாம், ஸ்டார்ட் டூர் கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம், இதுலேயும் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ டிஸ்க்டாப் மோடு வந்து டேப்லெட், இப்போ வந்து ஃபெரனோயிஸோ டிஃபால்ட் மோடில் இருக்குது, டேப்லெட் மோடனாலும் கொடுக்கலாம். அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம், இதுலேயும் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம், இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம், இதில் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ தேம் மோடு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இருக்குது, லைட் மோடு டார்க் மோடு வேணாலும் வச்சுக்கலாம். அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம், இதுலேயும் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு, ஸோ இதுலேயும் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ என்ஜாய் வந்துருச்சு, ஸோ அப்படியே ஆல்டன் வந்துருச்சு, இப்போ என்ஜாய் கொடுத்துடலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெரன் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.